ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நான் உங்கள் பிரவீன் கே எஸ் இதுவங்களுடைய நெட் டிவி ஃபார் யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சப் சேனலான கிரிக்கெட் ஃபார் யூ அப்படின்ற சேனலை முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய மணியரசன் அவர்கள் கொடுத்துட்ருக்காரு அந்த சேனலுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸும் கொடுத்துருக்கேன் கைண்ட்லி அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எடுத்தோன்னே அமீர் அவர்களுடைய கதை அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பிக் பாஸை பயங்கர சீரியஸாக பயங்கர இமோஷனாக இருந்தது முக்கியமாக இந்த மாதிரியான கதையை நம்ம வாழ்க்கையில் அதிகமாக வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் கேள்விப்படும் அந்தளவுக்கு ஒரு பயங்கர உருக்கமான ஒரு கதையை சொன்னார் சின்ன வயசில் அவங்க அப்பா இறந்துடுறாரு அதுக்கப்புறம் நல்லா படிச்சுட்டு வர்றாரு அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன பயம் நம்ம குழந்தைங்க எப்படியாவது திசை மாதிரி போயிட போகிறாங்க அவங்க படித்தா மட்டும் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலில் போக முடியும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பயந்தா மாதிரி அவங்களுடைய பெரிய பையன் திசை மாதிரி போகிறாரு அவருடைய வாழ்க்கை வேறு போகும் போகுது அதுக்கப்புறம் அவங்க சின்ன பையனாவது ஒழுங்காக வளர்க்கணுன்றதை நினைக்கிறாங்க திடுதுப்புன்னு ஒரு நாள் கண்ணு திருக்க அவங்க அம்மா இல்லை அவங்க அம்மா இறந்ததை பார்க்கும்போது ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வேதனை அடைஞ்சிருப்பான் மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார் அவங்க அம்மா உடம்பு அந்த எறும்புலாம் கடிச்சு அந்த எறும்புலாம் இவரையும் கடிச்சு அதை கேட்கும் போதே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க பயங்கரமாக அது அதே மாதிரி அவர் சொல்கிறாரு எங்கள் அம்மாவை கொலை போனவன் எங்கள் அம்மா எப்படி கொலை பண்ண அப்படின்ற சொன்னான் ஆனால் அவனை என்னால் எதுவுமே பண்ண முடில அப்படின்றாரு அப்போ அவருக்குள்ளே எவ்வளோ வலியும் வேதனையும் கோபமும் இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் நம்ம அம்மாவாக இருக்கட்டும் யாராவனாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தன் ரோட்டில் போகும்போது ஏதோ திட்டான் இல்லை ஏதோ வண்டியில் லைட்டாக உறச்சிட்டு போயிட்டானாலே நமக்கு அவ்வளோ கோவம் வரும் அவனை அவனை இன்றைக்கி எதாவது அவனை செய்யணும்டா அப்படின்ற ரேஞ்சில் அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவே கொலை பண்ணிவிட்டு ஒருத்தன் தைரியமாக வந்து இப்படி தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் முன்னாடியே சொல்லும்போது பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சுங்க சீரியஸ்லி நம்மளாலலாம் அந்த கதையை கேட்டுகிட்டே இருக்க முடியல ஆனால் அந்த கதையை கேட்டு அந்த கதையில் வாழ்ந்து இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காருன்னா அமீருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அதை தாண்டி ஹியூமானிட்டி இந்த உலகத்தில் நிறைய இல்லை யாரும் யாரையும் பார்த்துக்க மாட்டுறாங்க முக்கியமாக பேசிக்காக நாமளே நிறைய இடங்களில் அதை பணமாற்றோம் அதை கொஞ்சம் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் லோனில் ஒரு சின்ன விஷயம் நம்ம எல்லாருமே வந்து யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம செருப்பை யாராவது தெரியாமல் வச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு மாதிரி சண்டை போடாமல் கத்தாமல் போனால் கூட அதுவுமே வந்து ஒரு ஹியூமானிட்டி அப்படின்ற ஒரு பேசிஸ்லாம் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து அந்த இடத்துல கத்தி அங்கே எதுவும் போகிறது கிடையாது அது தெரியாமல் பண்ணிட்டாங்க அது சரி போன்றதை விட்டுடலாம் அந்த மாதிரி விஷயந்தான் அமீர் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளோ சீரியஸாக இருக்குது அப்போது ரெண்டு பியூட்டிஃபுல்லான மனுஷங்களை சந்திக்கிறாரு அப்போ அவங்க வந்து ஒன்றும் இல்லை சிம்பிளாக அவர் வந்து நம்ம டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இந்த செருப்பு எப்படி இது பண்ணாங்க அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவரோட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய மேடை பாஸ் அந்த மேடையில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பும் இருக்குது இந்த மாதிரியான நல்ல ஹியூமானிட்டி உள்ள மனுஷங்களுடைய அந்த எண்ணங்களும் மனசும் தான் இதுக்கு இன்னும் மிக முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா வரைக்கும் அமீர் அப்படின்ற ஒரு மக்கள் முன்னாடி எப்படி ப்ராஜெக்ட் ஆகிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பாவனி பின்னாடி சுற்றுற ஒரு ஜாலியான கேரக்டர் கண்டிப்பாக அவருடைய ஃபேமிலி ஒரு நல்ல பேக்ரவுண்டில் வரும் அப்படின்ற மாதிரி தான் நானாக திங்க் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி அவருடைய கதையை கேட்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரில இவ்வளோ வழியும் வேதனையும் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷமாக இருக்கா மாதிரி ஒரு தோற்றமோ பிம்பமோ க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்றது தெரில அந்தளவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கு முடிஞ்சோடனே மீண்டும் நம்மளுடைய பிக் பாஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ண வைக்கிறாரு மறுநாள் நிரூபோடைய ஃபாதர் வராரு அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன்னா வந்து நிரூப் பண்ணத்தப்போ கரெக்டாக எடுத்துக்காட்டி சொன்னார் நீங்கள் அபினவ் பேசினது தப்புன்றதும் சொன்னார் பிரியங்கா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதும் சொன்னார் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணார் ரொம்ப கரெக்டான ரொம்ப நேர்மையான அப்பாக்கள்லாம் இருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட அப்பாக்களில் நிறைய பேர் அந்த மாதிரி மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி ரொம்ப நேர்மையான ரொம்ப நியாயமான அப்பாவாக நான் அவரை பார்க்குறேன் கரெக்டான பாயிண்ட்ஸ்லாம் சொன்னார் நிருப்பு கிட்டே போகும்போது கூட சொன்னார் பிரியங்காவை நிறைய அழ வைக்காது அப்படின்னாரு ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிருப்பும் பிரியங்கா கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்தில் வந்தார் பட் பிரியங்கா அதுக்கு இடம் கொடுக்காமல் அப்படி நான் வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ராஜு அவர்களுடைய ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரணும் நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு பையன் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புறாம பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான கப்புல்ஸ்ன்னு தான் சொல்லணும் நல்ல சந்தேகமே கிடையாது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க முக்கியமாக பிரியங்கா அது ஒட்டு கேட்ட விஷயம் கேட்கல எதுவும் பட் இருந்தாலும் ஏதோ பண்ணும் ஒரு மாதிரி பிரியங்காவை பார்க்கும்போது வேறு யாராக்காவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது இல்லை அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட்டடுன்றதே எனக்கு தெரிஞ்ச சின்ன வார்த்தை நினைக்கிறேன் அதை விட ஏதாவது ஒரு பெரிய வார்த்தை அந்த ரேஞ்சுக்கு அவங்க மனசில் பயங்கரமாக கிட்ட சந்தோஷத்தை அடையிறாங்கன்றத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த தீபாவளி பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா பயங்கர சந்தோஷமாடா அந்த சந்தோஷத்துக்கு வந்து எல்லையே இருக்காது அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நான் அப்படியேங்கிட்ட பார்க்குறேன் அது பக்கம் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இன்னொரு பக்கம் என்ன பயங்கர கிறுக்குத்தனமாக இருக்குது அப்படின்றதும் ஒரு சில பேர் பார்க்கலாம் பட் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி பயங்கர க்யூட்டாக தான் இருந்தது ஒரு மாதிரி லூஸ் தனமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ராஜூரிலோடைய அம்மா வந்ததுக்கப்புறமா அவங்க நிறைய சும்மா வெடிச்சு விட்டாங்க முக்கியமாக வந்து சஞ்சீவ் கிட்ட கேட்ட விஷயமாகட்டும் தாமரை செல்வியாகிட்டு ஏன் பாயசம் கொடுக்கல பாவினிக்கு அப்படின்னு கேட்ட விஷயமாக அதுக்கப்புறம் நம்ம பிரியங்காவே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சாமான் தொலைக்கணும்னு சொல்லுவீங்க நாங்களே எங்களுடைய கப்பை தொலைக்கிறோன்னு சொன்ன விஷயமாக அந்த மாதிரி நிறைய பயங்கரமான கலாய் ரொம்ப ஜாலியான ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டராக இருந்தாங்க மறுபடியும் அவங்க வெளியில் போகும்போதும் சொல்லி ஒரு மாதிரி சந்தோஷமாக முக்கியமாக ராஜு ஒரு மாதிரி புதுசான ஒரு ராஜு வெக்கப்படுற ஒரு ராஜு லவ் பண்ணுற ஒரு ராஜுவெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி மெய் செலுத்து போயிருந்தோம் அதே மாதிரி ராஜு அவர்களுடைய ஒய்ஃப் ரொம்ப அழகாக கரெக்டாக சொன்னாங்க நீங்கள் கரெக்டான கேம் இருக்கீங்க நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் உங்கள் கேமை நீங்கள் விளாடுங்க ஜாலியாக இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே அப்படின்றதையும் அவரும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கார் இதுக்கு அடுத்தபடியாக தாமரை சொல்லி அண்ட் அக்ஷரா அவர்கள் இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ராஜுவோடைய அம்மா வந்து பயங்கர விவரம் மற்றவனா ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாங்க பட் இவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி சிபி அவர்களுடைய அந்த ஒய்ஃபை பற்றியும் சொல்கிறாங்க ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக வந்து எல்லாருமே பேசினாங்க ரொம்ப கேரட் இதை பேசுனாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாரை பற்றியும் அவங்க உள்ள டிஸ்கஸ் பண்ணதாக இருட்டும் மறுபடியும் கிட்ட வந்து ராஜூரில் கேட்டார் அம்மா உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சாங்க நீங்கள் பேசவே இல்லை தள்ளி தள்ளி போயிட்டீங்கன்னாங்க அப்புறம் பாவனி சொன்னாங்க இல்லை நான் பேசினேன் அம்மாக்கிட்ட நீங்கள் பார்க்கலாது அவங்க நிறைய விஷயங்கிட்ட ஷேர் பண்ணாங்க கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலாக உங்களோட உங்கள் அம்மா ரொம்ப அழகாக பேசினாங்க அப்படின்னாங்க ராஜு போயும் போல் வழக்கம் போல் நான் போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்ற அப்போ ரியாக்ஷன் கொடுப்பார்ல அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் தண்ணி குடிச்சுட்டு அந்த மனுஷன் போயிட்டான் இதுக்கப்புறம் நம்ம எதாவது பேசினா சிக்கலில் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு பிரியங்காவும் சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி இருக்கா அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்றாரு அது ஒன்றும் இல்லை சரியாயிடும் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கும்ல கண்டிப்பாக நம்ம வீட்டிலலாம் நம்ம அம்மா அப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு போகும்போது அவங்க எதுக்கு அழமாட்டோம் ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு அழுகை கண்ணில் அப்படியே தேங்கி நிற்கும் அதை வந்து நம்ம காட்ட மாட்டோம் அந்தளவுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு பாயிண்ட்லாம் இப்போ ராஜு இருக்கார் அதில் சந்தேகமே கிடையாது ஒரு மாதிரி பயங்கரமாக ஹோல்டாகி அப்படி இருந்துகிட்டு இருந்தார் அதுக்கு அடுத்தபடியாக இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய பாஸில் நாளைக்கு என்ன காட்ட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க யாஷிக் ஆனந்த் மாதிரி ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே இவங்க எல்லாருமே பார்த்து சந்தோஷம் அடையிற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எவிக்ஷனில் யார் இருப்பா அதே மாதிரி டபுள் எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன்றாங்க அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு உங்களுடைய கெஸ்ஸிங் பாயிண்ட்டை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஒட்டி ஷேர் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது ஒரு டாபா நான் பிரவீன் கேஎஸ் பாய்